ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து எங்கள் புறாங்கெலாம் நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஃபுட்டுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து என்னென்ன புறா வகைகள் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து புறா நான் என்னென்ன வளர்த்துருந்தேன்னு சொல்கிறேன், பா கேளுங்க. சிராஜ், இந்த ஃபேன்சி ஐட்டமில் சிராஜ், ஃபேன்சி, முஸ்கிலாம் வளர்த்துருந்தேன் நான். அது எல்லாத்தையும் விற்றுட்டேன். அடுத்தது நம்ம சாதால கர்ண, ரோமர், தவடாலு அதெல்லாம் நான் வளர்த்துருந்தேன். அடுத்தது வந்து நம்ம கோயில் புறாலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம புறா கூட்டினு வந்துச்சு, ஒரு 15 புறா கிட்ட கூட்டினு வந்துச்சு. அதெல்லாம் நான் ஒரு ஆப்பிள், சாதாரண 10 ரூபா ஆப்பிள் பெட்டிலாம் வாங்கிட்டு வந்து வச்சு அடுக்கி அதில் வளர்த்துருந்தேன். அந்த இடத்துல ஒரு பூண்டு இருந்துச்சு, அது நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ அந்த பக்கம் இருந்துச்சா, அதை நாங்கள் எடுத்துட்டோம். அது புறாலாம் நான் விற்றுனால அது இடிச்சுட்டே. இப்போ அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது, பண்ணலான்னு இருந்தால் உங்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துனே இருந்தீங்கன்னா அந்த கூண்டு புறாங்கெல்லாம் வரும் உங்களுக்கு. புறா பிரியர்கள்லாம் எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எப்படியாவது. இப்போ வந்து நம்ம புறா என்னென்ன வகை இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். வகைகள் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாதால என்ன சாதானா இப்போ புறாங்களே என்னென்ன, இப்போ ரேஸுக்குனா ரோமர், கர்ணம் மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. தவடால் கூட யூஸ் பண்ணுறாங்க, பட்டு அது செட் ஆக மாட்டேங்குது ரேஸுக்கு. இப்போ வந்து நம்ம ரோமர், கர்ண தான். கர்ணம் வந்து பெல்ட்டி அடிக்கும். நம்ம ஆண்ட்ரிங்கில் ஒரு கோயில் போகிற மாதிரி உக்காண்டிருந்துச்சுல, அது ரோமரு. அந்த ரோமர் வந்து பெல்ட்டி அடிக்குது, எப்படின்னே தெரில, கர்ண மாதிரி அடிக்குது. அடுத்தது இது தவடால், இந்த தவடால் கூட நல்லாயிருக்கு பாருங்கள், செம ஸ்ட்ரென்த்தாக இருக்குது பாருங்கள், நல்லா குண்டா. இது பாருங்கள், இதுவும் இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்த புறா இது. இது கூட இப்போ நல்லா ட்ரெயின் ஆகிடுச்சு, நல்லா பறக்குது. இது வந்து இது ரெண்டுமே பறந்துச்சுன்னா 7 hours பறக்குது டெய்லியும், டெய்லியும் 7 hours பறக்குது. காலைல விட்டா, காலைல 7 மணிக்கு விட்டா நைட்டு 7 மணிக்கு தான் வருது வீட்டுக்கு. அவ்வளோ நேரம் அதுக்கு ட்ரைனிங் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாம் நம்ம கலப்பு தீனி தான், கலப்பு தீனியால் தான். இப்போ அந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டை போட்டு நீங்கள் நல்லா பழக்கப்படுத்தணும். அடுத்தது வந்து நம்ம புறா வகை ஃபேன்சி வந்து சிராஜ்லாம் 500-1000 rupees அந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் கிடைக்கும். ஃபேண்டெல்லாம் 1500 அந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபேண்டை, இந்தியன் ஃபெடல், ஆஸ்திரேலியன் ஃபேண்டல், ஆஸ்திரேலியன் சாண்டல், அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. அந்த வகைங்கள்லாம் இப்போ வந்து நம்ம ஊர்லாலும் சீப்பாக கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னா அதெல்லாம் இப்போ ரேராக இருக்குது. இப்போ வந்து நம்ம புறாலாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு நம்ம நல்லா வளர்த்துக்கணும், தீனி நல்லா போட்டுனே இருக்கணும். நீங்கள் காலில் வெளியே விட்டிங்கன்னா அதை வந்து உள்ளே விடாதீங்க, அது வந்தாலும் இருக்கட்டும், அது இருந்தால் தான் அது நல்லா நம்ம வீடை பார்க்கணும்னு தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் புறா வாங்கிட்டு வந்தோடனே அதை கயிறு கட்டி தான் நீங்கள் விடணும், அந்த மாதிரி ட்ரைனிங் தான் நீங்கள் பண்ணணும். இப்போ வந்து நம்ம புறா நல்லா வகைகளாம் பார்த்தோம். ரோமர்லாம் வாங்கினீங்கன்னா இந்த மூக்கு பாருங்க, வாங்க தம்பி, இதோ அந்த மூக்கு ஆண்டை வந்து குண்டாக இருக்கும், மூக்கு குண்டாக. அந்த மேலே வெள்ளை கலரில் இருக்குல்ல இந்த புறாக்கு பாருங்கள், வெள்ளையாக இருக்குல்ல, அது வந்து பெருசாக இருக்கும். அடுத்தது வந்து கண் வந்து இந்த புறா இது மாதிரி இருக்கும். அதுவும் வந்து சப்ஜா கலரில் தான் நிறைய ரோமர் வரும், ஒயிட் கலர் வருது ரேரு. இப்போ நம்ம ஊரில் கிடைக்கணும்னா ஒரு 5000 அந்த மாதிரி ரேஞ்சில் கூட புறாங்கலாம் இருக்குது நம்ம ஊரில். இப்போ இந்த ரெண்டு புறாவே நான் ஏன் வெளியே விடலன்னா, இது வந்து காலைல 7 மணிக்கு போச்சுன்னா நைட் 7 மணி தான் வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினச்சி தான் நான் இதை எடுத்து கூண்டுக்குள்ளே போட்டிருக்கேன், பிடிச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பாருங்கள், போன வீடியோவில் பார்த்த மாதிரியே நான் நேற்று காலையில் போட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி ஆயிருக்குன்னு, புறாங்கெல்லாம் வந்து நல்லா பழகிச்சு நம்ம வீட்டில். ஒன்று 2-3 புறாங்க வந்துச்சுன்னா நம்ம வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். பழைய வீடுங்கள் உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்க ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய வீடுங்களை பார்க்கலாம். இப்போ சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இது ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புறாவை பற்றி அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பை.